இன்றைக்கி நம்ம வீடியோவில் சீட் சைக்கிளிங் இல்லைனா சீட் ரொட்டேஷன்னு சொல்லப்படுற விதைகளை வச்சு உமன்ஸ் ப்ராப்ளம் செக்யூர் பண்ணுற மெத்தடை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மெத்தட்னால் ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ், தைராய்டு ப்ராப்ளம், பிசிஓஎஸ், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் க்யூர் பண்ண முடியும். இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வெயிட் சீக்கிரமாக ஏறிடும், ஆக்னி ப்ராப்ளம்ஸ் இருக்கும், முடி கொட்டுற பிரச்சனை இருக்கும், அப்புறம் அவங்களோட பீரியட்ஸ் இரெகுலராக இருக்கும். பொதுவாக பெண்களோட மென்சுரல் சைக்கிளை மூணு ஃபேஸஸாக பிரிப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஃபாலிகுலர் ஃபேஸ், ரெண்டாவது ஃபர்டிலிட்டி ஃபேஸ், மூணாவது லியூட்டியல் ஃபேஸ். முதல் நாள்லேருந்து ஒம்பதாவது நாள் வரைக்கும் இருக்கிறத ஃபாலிகுலர் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒம்பதாவது நாள்லேருந்து பதினஞ்சாவது நாள் வரைக்கும் இருக்கிறத ஃபர்டிலிட்டி ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பதினாலாவது நாள் தான் உங்களுக்கு ஓவல்யூஷன் ஏற்படும். பதினஞ்சாவது நாள்லேருந்து இருபத்தெட்டு இல்லைனா முப்பதாவது நாள் வரைக்கும் லியூட்டியல் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ சீட் சைக்கிளிங் எப்படி பண்ணுவோன்னு பார்க்கலாம். ஃபாலிகுலர் ஃபேஸ்ன்னு சொல்லப்படுற ஒன்றாவது நாள்லேருந்து பதினாலாவது நாள் வரைக்கும் இருக்கிற உங்களோட மென்சுரல் சைக்கிளில் நீங்கள் ரெண்டு விதமான சீட்ஸை சாப்பிடணும். அதில் ஒன்று ஆலி விதைன்னு சொல்லப்படுற ஃப்ளாக் சீட், இன்னொன்று பம்ப்கின் சீட் அதாவது பூசணி விதை. இந்த ரெண்டு சீடியுமே நீங்கள் எந்த டைம் வேணால் எடுத்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் டெய்லியுமே சாப்பிடணும். உங்கள் பாடிக்கு இது ஒத்துக்குமா ஒத்துக்காதான்னு தெரியாதவங்க ஃபஸ்ட்டு ஒரு டீஸ்பூன்லேருந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது ஒன்றாவது நாள்லேருந்து பதினாலாவது நாள் வரைக்கும் இந்த ரெண்டு சீட்ஸுமே சாப்பிடணும், ரெகுலராக சாப்பிடணும். உங்களுக்கு இது செட் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஒரு டீஸ்பூனை ஒரு டேபிள் ஸ்பூனாக மாற்றிக்கோங்க. ஓகே, இப்போ ஃபேஸ் ஒன் முடித்தாச்சு. ஃபேஸ் டூ அதாவது லியூட்டியல் ஃபேஸ்ன்னு சொல்லப்படுற இந்த ஃபேஸில் ரெண்டு சீட்ஸ் சாப்பிடணும். சூரியகாந்தி விதைகள் சன்ஃப்ளவர் சீட்ஸும் சிசேமே சீட்ஸ்ன்னு சொல்லப்படுற எள்ளு விதைகளும் சாப்பிடணும். நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்ட மாதிரி ஒன் டேபிள் ஸ்பூன் தான் இதுலேயும் எடுத்துக்கணும். ஃபாலிகுலர் ஃபேஸில் ஈஸ்ட்ரோஜன் லெவல் ரொம்ப ஹையாக இருக்கும் அண்ட் 14th டே அன்றைக்கி தான் உங்களுக்கு எக் ரிலீஸ் ஆகும். ஸோ நீங்கள் அந்த பம்ப்கின் சீட்ஸையும் ஃப்ளாஸ்க் சீட்ஸையும் நீங்கள் எடுத்துக்கிறதுனால உங்களோட ஈஸ்ட்ரோஜன் லெவல் வந்து பேலன்ஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ரெண்டு சீட்ஸ்லேயும் ஜிங்க், செலீனியம் இது ரெண்டும் இருக்குது. இது உங்கள் ஹார்மோன் இம்பேலன்சஸை போக்கும். அண்ட் நான் ரெண்டாவது சொன்ன லியூட்ரியல் ஃபேஸில் உங்கள் உடம்பு பீரியட்ஸ்க்காக ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கும். இந்த டைமில் ப்ரோகெஸ்ட்ரோன்னு சொல்லப்படுற ஹார்மோன் அதிகமாக சுரக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் சன்ஃப்ளவர் சீட்ஸும் சிசேமே சீட்ஸும் எடுத்துக்கிறதுனால உங்களோட ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரோஜெஸ்ட்ரோன் ஹார்மோன் பேலன்ஸ் ஆகும். இதில் ஃபைட்டோ நியூட்ரன்ஸ், ஜிங்க், செலீனியம், விட்டமின் இ, அப்புறம் பிளான்ட் பேஸ்ட் ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் இதில் இருக்குது. ஓகே, இப்போ இந்த சீட் சைக்கிளிங் எப்படி பண்ணணும்னு பார்த்துட்டோம். இப்போ இது பண்ணும்போது சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்னா ஞாபகம் வச்சுக்கணுன்றதை பற்றி சொல்கிறேன். இந்த சீட்ஸை நீங்கள் சாப்பிடும்போது கண்டிப்பாக உங்கள் பாடி ஹைட்ரேட்டடாக இருக்கணும். அதுக்காக ஒரு நாளைக்கு நீங்கள் 6-8 கிளாஸ் வரைக்கும் தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும். உங்களால் இந்த சீட்ஸை டைரெக்டாக சாப்பிட முடியல அப்படின்னா உங்களோட சூப்லேயோ இல்லை சாலட்லேயோ இல்லை ஸ்மூத்திஸ்லேயோ எதுலேயாவது ஆட் பண்ணி சாப்பிட்லாம். இதை பவுட்ரு பண்ணாமல் முழுசாகவே சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா பவுட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு குவான்டிட்டி மாறும். ஒரு டீஸ்பூனாக நீங்கள் 2 டீஸ்பூனாக சாப்பிட்ற வாய்ப்பு இருக்குது. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இதை ப்ரெக்னென்ட் லேடிஸ் ட்ரை பண்ணவே கூடாது. இதை கண்டினியூவாக பண்ணிங்கன்னா 1-6 மாதத்துக்குள்ளே உங்களோட இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகும். இதை முடிச்சுட்டு உங்கள் டாக்டரை போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.